நண்பர்களே வணக்கம். புதன்கிழமை காலையில பழைய குற்றாலத்தை நிலவரம் பார்க்க போறோம். பழைய குற்றாலத்தை நிலவரத்தை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அங்க வந்து காலையில நான் 5 மணிக்கு போனேன். 5 மணிக்கு போன இடத்துல என்னன்னா, கூட்டம் கொஞ்சம் நார்மலா தான் இருந்தது. ஆனா நேராக கூட்டம் கொஞ்சம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. விடிய வந்து விடிஞ்சதும் கூட்டம் இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நிறைய பேர் வந்துகிட்டு தான் இருக்காங்க. பஸ் காரு வேனு எல்லாமே அதிகமா உங்களுக்கு வேனு காரு பஸ் எல்லாம் வந்தாலும் மேல விட மாட்டாங்க, கார்களை கீழே நிறுத்திடுவாங்க. இப்போதைக்கு காலையில வந்து கார்களை மேல வரலாம், இதே நேராக கீழே நிப்பாட்டிடுவாங்க. கீழே உங்களுக்கு பார்க்கிங் வசதி இருக்குது, அங்கேயே பண்ணிக்கலாம். தண்ணியை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, தண்ணி நேத்திலிருந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு வருதுன்னு தான் சொல்லலாம். காரணம் என்னன்னா, உங்களுக்கு நேத்தைய வீடியோ பாருங்க, இன்னைக்குள்ள வீடியோ பாருங்க, இதுல தெரியும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆனா நைட்டு குளிக்க வந்தா நிம்மதியா குளிக்கலாம், திருப்தியா குளிக்கலாம், கூட்டம் இருக்காது. காலையில 5 மணிக்கு மேல வந்தா விடிய உங்களுக்கு விடிஞ்சது வெளிச்சம் வரவும் கூட்டம் அதிகரிச்சிரும். இதை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இந்த தடாரம் சொல்லுவோம், தடாரம்னா அந்த ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குல்ல, அதுல வந்து தண்ணியை பாருங்க, தண்ணி வத்தி இருக்குன்னு. இது புலியருவியோட நிலவரம். புலியருவியை பொறுத்தவரைக்கும் அதே தான், புலியருவிலையும் கூட்டம் கம்மியாக தான் இருக்கு, ஜனங்க வரத்து கம்மியாக தான் இருக்கு. காரணம் என்னன்னா, அங்கேயும் தண்ணி வத்திக்கிட்டே தான் வருது. அங்கே காட்டுக்குள்ள மழை இல்லை, அப்பப்போ லேசான பனித்தூரல் தான். அந்த பனித்தூரல்ல வந்து உங்களுக்கு அருவிகளுக்கு வந்து தண்ணி காணாது, கொஞ்சம் அடமலை அப்பப்போ மேலே பேஞ்சாதான் நல்லது. என்ன பாருங்க, இந்த தடத்துல வந்து தண்ணி வந்து நார்மலாக தான் விழுது, எவ்வளோ ஃபோர்ஸாக விழுது இந்த தடத்தில் வந்து. இன்னொரு தடம் காமிக்கேன், அந்த தடத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி சுத்தமாகவே வத்திருச்சு, தண்ணி குறைஞ்சிக்கிட்டே தான் வருது நாளுக்கு நாள். இப்போ பாருங்கள், பெண்களே குற்றாலம் வர பெண்களே, பெண்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னென்னா, பெண்களை கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. அறிவியலில் குளிக்கும்போது உங்கள் நகைகளை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. தங்க நகை வெள்ளி நகை போட்டிருந்தீங்கன்னா, காதில் கழுத்தில் காலில் போட்டிருந்தீங்கன்னா, அதை கொஞ்சம் உங்கள் உறவினர்கிட்ட கழட்டி கொடுத்துட்டு வரது நல்லது. ஏன்னா நம்ம உள்ளூர் காவல்துறை அப்பப்போ அதை தான் அறிவுறுத்திக்கிட்டே இருக்காங்க, அதை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் கம்மியாக இருக்குன்னு. மேலே உள்ள தடத்தில் என்னென்னா, மெயின் தடம், மெயின் தடத்தில் பார்த்தீங்களா, மெயின் தடத்தில் நேற்று வீடியோ பாருங்கள், அதில் அந்த 3 வழிகள் இருக்கும், அந்த 3 வழிகளுமே நல்லாவே தண்ணி விழுந்தது. இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பாருங்கள், ரொம்பவே குறைஞ்சிருக்கு. அதில் வந்து நடுத்தடத்தில் வந்து நல்லா தண்ணி விழுது, ஓரத்தில் உள்ள தடத்தில் ஒரு தடத்தில் சுத்தமாக நின்றுச்சு, ஒரு தடத்தில் மட்டும் தான் தண்ணி விழுது. குற்றாலம் வர நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.